குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 28, 2023 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி சிட்டி அதாவது ஜோஹர் பாரு மலேசியாலையும், அதை தொடர்ந்து பிப்ரவரி 12, 2023 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் குலாலம்பூர் மலேசியாலையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ மலேசியாவில் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் விருப்பப்பட்டீங்க, எங்களுக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சுன்னு சொன்னீங்க, அதனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர்லேயோ இல்லை வந்து கீழே உள்ள டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லேயோ உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சும் கேட்டுக்கலாம், இல்லைனா கால் பண்ணியும் கேட்டு இந்த வகுப்பிற்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி. இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுஷாந்த் சிங் ராஜ்புட் எஸ்எஸ்ஆர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அவருடைய இறப்பு எப்படி நிகழ்ந்தது. இதுக்கு வந்து பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ரீதியான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மித் வந்து சொல்கிறாங்க, நிறைய பேருக்குள்ளே நிறைய மிஸ்ட்ரி இருக்குது, இது எப்படி நடந்ததுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டும் சரி இல்லை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் சரி, இறுதியாக அந்த தீர்ப்பும் அந்த விஷயமும் நடந்தால் தான் அதுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்ற ஆக்சுவல் திங் வந்து தெரியும். அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையான உண்மை வெளிவருமா என்பது நிச்சயமாக தெரியாது. ஏன்னா டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க அதில் ஈடுபாடு இருக்கலாம், இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ்டான பீப்புள் வந்து அந்த விஷயம் வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக மறைக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இந்த புரிதல் உங்களுக்கு வரும்போதே இதுக்கப்புறம் வந்து நமது வாழ்க்கையில் நம்ம எந்தெந்த தவறுகள்லாம் பண்ணக்கூடாது, எதுலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், எதுலெல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவிற்கு தாராளமாக நீங்கள் வந்து விடுவீர்கள். அதனால தான் இந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட இந்த மரணம் அதை பற்றி வந்து தெளிவாக பேசலாம் என்று இருக்கிறேன். இனிமேல் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் பற்றி மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள், இதையெல்லாம் எடுத்து அதில் வந்து ஆன்மீகத்தை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா வெறும் ஞானத்தை மட்டுமே போதிக்காமல் நிகழ்கால சம்பவங்களையும் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்து உங்களுக்கு கூறும்போது அதில் உள்ள விளக்கமும் புரியும். இந்த நிகழ்கால உலகத்தில் இந்த மாயை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பக்குவம் உங்களுக்கு வரும் என்பதனால் இனி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சார்ந்த விஷயங்களையும் ஆன்மீகத்தையும் ஞானத்தையும் இணைத்து உங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். ஓகே, சுஷாந்த் சிங் ராஜ்புட். அதாவது பொதுவாகவே ஒரு மனிதன் வளர்ந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை வந்து கவனத்தில் வந்து நிச்சயமாக வைக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம தனியாளாக இருக்கிறோம் அப்படின்னா வந்து அது பிரச்சனை கிடையாது, நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய அது முடிஞ்சிடும். ஆனால் எப்போது ஒரு மனிதன் வளர்ந்து வருகிறானோ அவனை சார்ந்து பல கூட்டம் இருக்கிறதோ அந்த கூட்டத்தினால் இவன் வளர்ந்து வருகிறானோ அப்போது விமர்சனங்கள் முதலில் அதிகமாக எழும். விமர்சனங்கள் எழும்போது மிகவும் கவனத்தில் வைக்க வேண்டியது என்னென்னா, விமர்சனம் வர்றது சரிதான் அதெல்லாம் நான் கண்டுக்காமல் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதில் நல்ல விமர்சனம் எது, அதில் வந்து அவதூறான விமர்சனம் எது, உண்மையாகவே செய்யக்கூடிய விமர்சனம் சரியான விமர்சனமாக இருந்தால் அதை வந்து நம்ம கேரக்டரில் மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து மறுபடியும் தர்மத்தின் பாதையில் நாம் பயணிக்க வேண்டும். இல்லை விமர்சனம் வர்றதே சரிதான் நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன் என் விருப்பத்துப்படி தான் வாழ்வேன்னு சொல்லி வாழும்போது ஒரு மனிதன் என்பவன் நிச்சயமாக நிறைய தவறுகள் செய்வதற்கு வாய்ப்புண்டு. எஸ்எஸ்ஆர் வந்து அப்படி இருந்தாருன்னு நான் சொல்ல வரல, பட் த திங் இஸ் ஒரு மனிதன் இதை நினைவில் கொள்ள வேண்டும். விமர்சனங்கள் நல்ல விஷயத்துக்கு வரும், கெட்ட விஷயத்துக்கு வரும், அவதூறு பரப்புவதற்காகவும் வரும், சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை காலி பண்ணுறது கூட வரும். ஸோ அதனால் விமர்சனங்களை முதலில் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது நம்ம மேலே தப்பு இருக்குன்னா அந்த தப்பை திருத்திக் கொள்வதற்காக ஒரு மனிதன் நிச்சயமாக முயற்சி செய்ய வேண்டும். மெயினாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே வளர்ச்சி என்பது ஃபெமிலியாரிட்டி லெவலில் வரும்போது, ஃபேம் அதிகமாக வரும்போது, புகழின் உச்சத்திற்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கே தப்பு பண்ணுறோன்றத நம்மளாலேயே வந்து கணிக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னா நம்மளை போடாவாடான்னு கூப்பிட்ற அளவுக்கு உண்டான ஆட்களை ரொம்ப க்ளோஸாக வந்து ஒரு 5 பேர் இல்லை ஒரு 6 பேர் வச்சுக்கணும். ஏன்னா உலகம் சார்ந்த ஒரு சில நபர்கள் நம்மை வந்து கடவுள் ரீதியாக பார்த்தாலும் இல்லை வந்து நம்மளை பெரிய வேற்றுக்கிரக வாசி மாதிரி பார்த்தாலும் நம்மளை ஏதோ இந்த பூமியிலே பிறக்காத மாதிரி ஒரு ஸ்பெஷலான மெட்டீரியல் அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பப்ளிக் ஃபெமிலியாரிட்டி அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த புகழுடைய உச்சம், பணம், காசு இதெல்லாம் வரும்போது, இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வரும்போது எதை வேணாலும் பண்ண முடியும்ன்ற அந்த ஒரு கெபாசிட்டி வரும். அப்படிப்பட்ட கெபாசிட்டி வரும்போது பணிவும் தன்னடக்கமும் அதிகமாகிக் கொண்டே வர வேண்டும்.
அப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய லெவல் தாண்டி சில வார்த்தைகள் பேச ஆரம்பிப்போம், நம்மளோட லெவல் தாண்டி சில பல விஷயங்களை செய்ய ஆரம்பிப்போம். அப்போ நம்ம வந்து தட்டி வைக்கிறதுக்கு இது செய்யக்கூடாது, இது தப்பு, இந்த பாதையில போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களை உலகமே கடவுளாக பார்த்தாலும் உலகமே உங்களை மிகப்பெரிய ஆளாக பார்த்தாலும் என்னடா பண்ற இது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு போடாவாடான்னு கூப்பிடுறதுக்கு ரொம்ப க்ளோஸான நம்பிக்கையான குறைஞ்சது அஞ்சுல இருந்து ஆறு பேரை நீங்க வச்சுக்கணும். அப்படி நீங்க வைக்கல அப்படின்னா நிச்சயமாக ஈஸியாக தடம் மாறி சென்று விடுவீர்கள். ஏன்னா மாயையே ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த மாயை மொத்தமும் சேர்ந்து செல்வாக்கு, செல்வம், பேரு, புகழ், வசதி, கேட்டதெல்லாம் நடத்தி தரக்கூடிய அந்த விஷயம்லாம் நடக்கும்போது ஈஸியாக நாம் தடம் மாறி சென்று விடுவோம். அதுக்குதான் அப்படிப்பட்ட ஆட்களை எப்போதும் கூடவே வைத்து கொள்ள வேண்டும். அவர்கள் நிச்சயமாக ரகசியம் காப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏன்னா ரகசியம் என்பது எல்லாவற்றிற்கும் உண்டு. பிரபஞ்சமே பல ரகசியங்களை தனக்குள் வைத்திருக்கிறது என்ற எனும்போது மனிதனுக்குள்ளும் ஒரு சில ரகசியங்கள் இருக்கத்தான் செய்ய வேண்டும். அந்த ரகசியங்கள் என்பது எதற்காக என்றால் அந்த மனிதனின் சுய வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும். அப்ப டிஸ்கஸ் பண்றவங்களும் அந்த ரகசியத்தை காப்பவர்களாக இருக்க வேண்டும். இதையும் மெயினா நீங்க இதை கடந்த நிலையில் நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படிப்பட்ட வளர்ச்சி போகும்போது ஜென்ரலாவே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போகும்போதோ இல்ல வந்து ஒருத்தன் வளரும் போதோ ஜென்ரலாவே சுத்தி இருக்கிறவங்களுக்கு முதல்ல பிடிக்காது. நம்மை சார்ந்தவர்களுக்கு தான் முதல்ல பிடிக்காது. நம்மளோட காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட உங்களோட படம் வந்து அதிக வசூல் பண்ணலாம், அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல டேலண்டடா இருக்கலாம், அவங்களோட நீங்க நல்ல டான்ஸ் ஆடலாம், இல்ல அவங்களோட உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கலாம். அப்ப என்னன்னா உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு உங்க மேல மிகப்பெரிய கடுப்பு வரும், கோபம் வரும். அப்ப அவங்களோட வைப்ரேஷன் எல்லாமே இவன் காலியாகணும் காலியாகணும், இவன் ஃபீல்ட் அவுட் ஆகணும், இவனோட மார்க்கெட் போகணும்ன்ற மாதிரி அவங்க வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. வைத்தறிச்சல் அந்த கண்ணு படுறதும் அந்த ஈவில் எனர்ஜி, சீவில் போர்ஸஸ் அதிகமாக உங்களின் மீது பட ஆரம்பிக்கும். அப்படி பட ஆரம்பிக்கும் போது என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நீங்கள் உங்களிடம் அதிகமான தெய்வ சக்தியை அருளாற்றலை நீங்கள் வைத்திருக்க வேண்டும் பெற்றிருக்க வேண்டும். அப்படி நீங்க அதை வச்சுக்கல அதை பெறல அப்படின்னா இது எங்க கொண்டு போய் விடும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈவில் எனர்ஜி நார்மலா இருக்கக்கூடிய உங்களுடைய நார்மல் எனர்ஜியை போட்டு தள்ளக்கூடிய வலிமை பெற்றது. எந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, எந்த பவர் அதிகமா இருக்குன்றதான் கணக்கு. உங்களுக்கு குலதெய்வத்தின் சக்தி இருந்தாலும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லெவல் கெப்பாசிட்டி தான் பவர் இருக்கும். குலதெய்வத்துக்குன்னு இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ் கரண்ட்டை தாண்டி அது செயல்படாது. அப்ப என்ன குலதெய்வ அருளையும் தாண்டி குருமார்களின் அருள் வேண்டும், தர்ம காரியங்களில் ஈடுபட்ட தர்ம தேவதையின் அருள் வேண்டும், சித்தர் பெருமக்களின் அருள் வேண்டும். இதை கடந்த நிலையில் ஸ்பெஷலா நீங்க ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய உபாசனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும், இல்ல உபாசனை ரெகுலரா பண்ணணும், இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பெற்று ஞான பாதையிலேயோ இல்ல வந்து குருமார்களின் வழியிலேயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்த ஞானத்தின் அடிப்படையில் உங்களது வாழ்க்கையை தொடங்க வேண்டும். தொடங்கல அப்படின்னா தெய்வ சக்தியை, தெய்வ அனுகிரகத்தை பெற முடியாது. அப்படி பெறாம எல்லாருக்கும் இதை நான் சொல்ல வரல, ஒரு சில பேருக்கு பிறப்புலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வ அருள் இருக்கும். முன்ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியினால குருமார்களுடைய நேரடி கண்காணிப்புல வந்து அவங்க வந்து இயங்கிட்டே வருவாங்க. ஒரு சில ஸ்பிரிச்சுவல் பீப்புள் கிட்ட எல்லாம் நீங்க மெஸ்அப் பண்ணிடவே கூடாது. ஏன்னா பார்க்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஃபோர்ஸஸ் வந்து செயல்படுது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இறைவனே இறக்கி கூட்டு வந்தாலும் கூட்டு வந்துருவாங்க, யோசிக்காம கூட்டு வந்துருவாங்க. அப்பேற்பட்ட ஆற்றல் எல்லாம் ஒரு மனிதனுக்கு உண்டு. ஸோ அதனால எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ரீதியான சக்தியும் ஆற்றலும் அதிகமாக வைத்திருக்கும் போது இந்த உலக வாழ்க்கையிலும் உயர்ந்த கட்ட ஃபோர்ஸஸ் அவங்களுக்கு சப்போர்ட் வரும். அதை கடந்த நிலையில அருளுலகத்தில் இருந்தும் நம்ம எதிர்பார்க்காத, நினைச்சு கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய ஃபோர்ஸஸ்லாம் அந்த உயிருக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நின்றோம். ஏன்னா அவன் செய்த தர்ம காரியங்களும், அவன் செய்த நல்வினைகளும், அவன் செய்த புண்ணிய செயல்களும் அனைத்தும் அவனுக்கு துணை நின்று வழிவகை செய்யும், காத்து நிற்கும். அதனால சும்மா எல்லாரையும் டச் பண்ற மாதிரி, எல்லாரையும் தொடர மாதிரிலாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனை தொட்ட முடியாது. அப்போ வளர்ந்து வரக்கூடிய எஸ்பெஷலி இந்த பப்ளிக் ரிலேட்டட் பீப்புள்ல இருக்கிறவங்க, பப்ளிக்கோட அதிகமா இன்ட்ராக்ஷன்ல இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, விளையாட்டு துறையில இருக்கிறவங்க, இல்ல மீடியா ஃபீல்டுல இருக்கிறவங்க, இல்ல வந்து மக்கள்கிட்ட பேசக்கூடிய பேச்சு ரீதியான துறைகள்ல இருக்கிறவங்க நிச்சயமாக அருளாற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ ஒரு 1000 பேருக்கு நீங்க சந்தோஷத்தை கொடுக்குறீங்கன்னா உங்க எனர்ஜி போய் தான் அந்த 1000 பேர் சந்தோஷமாகறாங்க. உங்க எனர்ஜி தான் அவங்களை சந்தோஷப்படுத்துது, உங்க எனர்ஜி தான் அவங்களை மகிழ்ச்சி படுத்துது. உங்களுடைய எனர்ஜி அனைத்தும் இணைந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு மிகவும் மூலாதார காரணமாக இருக்கிறது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகாம பாத்துக்கணும். இதுக்குதான் தெய்வ சக்தி என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சுஷாந்த் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேல
நிறையா சொல்கிறாங்க, ஏதோ போதைப் பொருள்ன்றாங்க அப்படின்றாங்க, பெண்களுடைய சாவகாசம்ன்றாங்க. நம்ம வந்து எந்த விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான அங்கே என்ன நடந்தது அப்படின்றது தெரியாமல் முழுமையான முடிவிற்கு நாம் போகக்கூடாது. அது மிகவும் தவறு. அந்த அந்த மனுஷனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தது நமக்கு தெரியாது, எவ்வளோ வருத்தப்பட்டாருன்னு தெரியாது, எப்பேற்பட்ட ப்ராப்ளமில் இருந்தாருன்னு தெரியாது, எவ்வளோ பேர் பிளாக்மெயில் பண்ணாங்கன்றது தெரியாது, அந்த சுச்சுவேஷனில் அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லாமல் இருந்திருக்கலாம், நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டிருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். நம்ம அது நடக்காமல் நம்ம அந்த இடத்துல இல்லாமல் நம்ம இதுதான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் நடந்துவிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இவர் வந்து வாழும் காலத்திலேயே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேர் புகழ் பணம் இதெல்லாம் சம்பாதிக்கும் போதே இவருக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததோ, அதுபோல சூழ்நிலை இனிமேல் வரக்கூடிய சந்ததியினருக்கு வந்துவிடக்கூடாது, இல்லை இனிமேல் வரக்கூடிய ஆக்டர்ஸ்க்கோ இல்லை பப்ளிக் ரிலேஷனில் இருக்கிறவங்களுக்கோ வந்துடக்கூடாது அப்படின்னா, நிச்சயமாக ஒரு மனிதன் என்பவன் தெய்வ சக்தியை தனக்குள் பெருக்கி கொள்ள வேண்டும். தெய்வ சக்தியின் அனுகிரகம் இல்லாமல் நிச்சயமாக ஒரு மனிதன் உயர்ந்த கட்ட நிலைகளை அடையவும் முடியாது. அப்படியே ஒரு பீக்கில் வந்து ஒரு புண்ணிய செயல்னால ஒரு பீக் அடைஞ்சாலும் கூட அந்த நிலையில் தக்க வைத்து கொள்ள முடியாது. இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு பெரிய உயரத்தை அடைகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த உயரத்தில் நம்ம அப்படியே நிற்பது என்பது அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம ஸ்டெபிளைஸ்டாக நம்ம வந்து தக்க வச்சுக்கணும். அந்த திறமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது அனைவருக்கும் தெரிந்து விடுவது இல்லை. அப்போ ஒரு மனிதன் என்பவன் வளர்ந்து வரும்போது கூட இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கட்டும், கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அதர் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை வந்து பிஸ்னஸ் ரீதியாக வந்து ஒரு சில பேர் தேவையை அறிந்து வருவாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பண்ணி கொடு, எனக்கு அதை பண்ணி கொடு, எனக்கு வந்து இந்த ஆப்ளிகேஷன் இருக்கு, உன் மூலியமாக எனக்கு இது நடக்கலாம். ஏன்னா அவ்வளோ மக்கள் பின்னாடி மாசாக இருக்கும்போது அவர்கள் மூலியமாக ஏதாவது தொழில் பண்ணலாம், இல்லை அவர்கள் மூலியமாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு பிராண்டிங் பண்ணலாம்னு சொல்லி கார்பரேட் பீப்புளோ இல்லை வந்து பிஸ்னஸ் மைண்டடாக இருக்கக்கூடிய பீப்புளோ முன் வரும்போது ரொம்ப ஸ்டெபிளைஸ்டாக சொல்லும்போது 10 லட்சம் பேருக்கும் உண்டான மனநிலையை மாற்றி, 10 லட்சம் கெட்டவனுங்க இருந்தாலும் அவர்களுடைய மனநிலையெல்லாம் அப்பாற்பட்டு அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் தவிடுபடி ஆக்கக்கூடிய அந்த வல்லமை இறைவனுக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், உயர்ந்த கட்ட நிலைகள் எந்த தொழிலில் எந்த பிஸ்னஸில் வந்தாலும் எந்த வேலையில் வந்தாலும் இறை அனுகிரகம் உங்களுக்கு தேவை. அதற்கு உங்களோட ஏரியாலே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குருவோ அல்லது ஒரு நல்ல வழிகாட்டியோ அல்லது நல்ல ஒரு சகோதரனோ சகோதரியோ யார் இருக்காங்களோ அவர்களுடைய உபதேசத்தை பயன்படுத்தி நீங்கள் இறை வழியில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். எப்போது நீங்கள் இறை வழியில் பயணம் செய்யவில்லையோ இந்த வெயிட்டேஜ்லாம் உங்களெல்லாம் தாங்க முடியாது. எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற தெரியும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்கு அறிவு இருக்குது, நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும், நமக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. உலக வாழ்க்கை என்பது வேறு, அருளுலக வாழ்க்கை என்பது வேறு. அருளுலக வாழ்க்கையின் சப்போர்ட் இல்லாமல் உலக வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. அப்போ என்ன, ஞானம் வேண்டும். ஞானம் இருந்தால்தான் உங்களால் சமாளிக்க முடியும். ஞானம் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையை சமாளிக்க முடியாது. அப்போ ஞானத்தோடு செயல்படும் போது தான் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும், அந்த வெயிட்டேஜை சமாளிக்க முடியும். எவ்வளோ பெரிய ஃபேம் வந்தாலும் அதை எப்படி நியூட்ரலாக கொண்டு போகிறதுன்ற அந்த பக்குவம் தெரியும். இதையெல்லாம் கடந்து உங்களுக்கு அமையக்கூடிய ஆட்கள் முதல்ல நம்பிக்கையான ஆட்களாக அமைவார்கள். அவர்களால் நாளை பின்ன உங்களுக்கு பிரச்சனை வராது. இல்லைனா கூட இருக்கிறவனே உங்களுக்கு ஆப்படிச்சுட்டு போயிடுவான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதனால்தான் தெய்வ அனுகிரகம் பெறும்போது, தொடர்ந்து அன்னதானம் செய்து கொண்டே வரும்போது, குருமார்களின் வழிகாட்டுதல் கிடைக்கும் போது, ஜீவசமாதி வழிபாடுகளை அதிகப்படுத்தும் போது, நீங்கள் ஏதோ ஒரு உயர்ந்த கட்ட இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டு வரும்போது, இல்லை சக்தி வாய்ந்த ஏதோ ஒரு யோக பயிற்சியை செய்து கொண்டு வரும்போது, இந்த இறை சக்தி தெய்வ ஆற்றல் என்பது உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள் செயல்படும் போது எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் தவிடு பொடியாக்கக்கூடிய அந்த வல்லமையும் ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் உடல் அளவிலும் மனதளவிலும் மிகப்பெரிய பாதிப்பு என்பது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அதனால காவல்துறையும் சரி, நீதிமன்றமும் சரி, சுஷாந்தோட அந்த இறப்பிற்குண்டான அந்த காரணத்தை கண்டறியட்டும். இன்னும் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கு, அதற்குண்டான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை வந்து செய்யட்டும். மக்களாகிய நாம் இனிமேல் வளர்ந்து வரும் காலகட்டங்களில் மிகவும் கவனமாக செயல்பட்டு, எப்பேற்பட்ட தீய சக்தி இருந்தாலும் இருள் சக்தி நம்மை அழிக்க நினைக்கும் போது ஒளி சக்தியை அதிகப்படுத்தி, இருளை அறுத்து இணையாலும் இறைவா போற்றின்ற மாதிரி, அந்த இருளை அறுத்து அழிக்கக்கூடிய அந்த வல்லமை தெய்வ சக்தியாக மட்டுமே இருக்கும்.
அந்த ஒளியாற்றலை உங்களுக்குள் நீங்கள் அதிகப்படுத்தி செயல்படும் போது நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கையில் மாபெரும் வெற்றியை பெற்று அந்த வெற்றி எனும் கனியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தையும் ஞானத்தையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.